கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா. அலர்மேல் மங்கையான லக்ஷ்மி தேவியோட கூடிய ஆதி புருஷனான நாராயணன் செய்த அனுகிரகத்தால அன்னை லக்ஷ்மி தேவியினுடைய அனந்த கல்யாண குணங்களை அவளுடைய திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சென்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமமானது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 22வது திருநாமம், திதி அப்படிங்கிற திருநாமம். லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே நாராயணனோட கூட சேர்ந்து இருக்கா, அதனால அவனுக்கு பல பெருமைகளை சேர்க்கறா அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அடியார்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கும் பல நன்மைகளை செய்கிறாள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி எல்லையற்ற அதிகாரத்தை உடையவள், அதனால எல்லாருக்கும் எப்பொழுதும் அனுகிரகத்தை பண்ணக்கூடியவள், அதனால அதிதீங்கிற பேர் அவளுக்கு வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி, அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுனால யாருக்கு வேணா அனுகிரகம் பண்ணிடுறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கென்ன பதில்னா, லக்ஷ்மி தேவி ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றதுக்கு முன்னாடி அவளை அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமா ஆக்கிற, தகுதி உடையவர்களா ஆக்கிற. அது எப்படின்னு பார்த்தா, பொதுவா ஒத்தனுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் வரணும்னா அவனுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நடுவுல எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அந்த கட்டாட்சமானது அனுகிரகமானது அவனுக்கு போய் சேராது. பொதுவா பகவத் அனுகிரகத்துக்கும் நம்மளுக்கும் நடுவுல தடையா இருக்கக்கூடியது என்ன, பாபங்கள் தான். அந்த பாபங்களை போக்கி அனுகிரகத்துக்கு ஒருவரை தகுதியாக ஆக்கி அப்புறமா அனுகிரகத்தை பண்றாளாம் லக்ஷ்மி தேவி, அவ்வளவு கிருபை உடையவள். இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. பிரசித்தமான ஒரு கதை, குச்சேலர் அப்படிங்கிறவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிழிஞ்ச வஸ்திரம் உடுத்தின் இருப்பாராம், அதனாலேயே குச்சேலர்னு பேரு. அவருடைய உண்மையான பேரு திரு சுதாமா அப்படிங்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குருகுல சகா, உயிர் தோழனாம் கண்ணனுக்கு சாந்திபனி ஆசிரமத்துல படிக்கும் பொழுது ரெண்டு பேரும் எப்பொழுதுமே ஒன்னா இருப்பாளாம். அப்புறம் காலம் கடந்தது, கிருஷ்ணர் துவாரகாதீசனாக ருக்மிணி நாயகனாக எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்துருக்கார். சுதாமா குச்சேலர் ஆயிட்டார். அவருக்கு வச்சவச்சவச்சான நிறைய குழந்தைகள், வேற வறுமை. அந்த வறுமையிலையும் அவர் கஷ்டப்படலையாம், கிருஷ்ணானுபவம் தான் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா அவருடைய மனைவி சுஷீலான அவளுக்கு பேரு, அவ குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்த்து மனசு கலங்கி கணவர் கிட்டக்க போய் பிரார்த்திச்சுண்டா, உம்முடைய சகா உயிர் நண்பர்னு சொல்லியிருக்கேன், அவர் பெரிய ராஜாவா இருக்கார், அவர்கிட்டக்க போய் ஏதாவது உதவி கேட்க கூடாதா, நம்மளுடைய குடும்பமானது இப்படி தத்தளிச்சுருக்கே அப்படின்னு போய் ரொம்ப வாடி வதங்கி கெஞ்சி கேட்டாளாம். இவ இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் இவர் ஒத்துண்டார் குச்சேலர். எதுக்காக ஒத்துண்டார்னு பார்த்தா, சரி இவ சொல்றா அந்த வியாஜத்தை வச்சுண்டு நம்ம போய் கிருஷ்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஆசை இவருக்கு. சரி கிளம்பறே அப்படின்னு போனார். போறவர்கிட்டக்க கிருஷ்ணனுக்கு எடுத்துண்டு போறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. சுஷீலா தேவி பார்த்தா ஏதாவது கொண்டு போகணும், யதா கிஞ்சித் எடுத்துண்டு போகணும் பகவானுடைய சந்நிதிக்கு போகும் பொழுது. அதனால நாலு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்காத குறையா கஷ்டப்பட்டு ஒரு கைப்பிடி நெல்லை வாங்கிட்டு வந்து அதை அவலாக்கி அந்த அவலை ஒரு பொட்டலத்துல கட்டி
அதை இந்த குச்சேலர்கிட்ட கொடுத்து அனுப்பினாளாம். குச்சேலர் ஆனந்தமா போனார், துவாரகைக்கு போனார். போனா விஸ்வகர்மா அமைச்சிருக்கார் துவாரகா நகரியை, பார்க்கவே அற்புதமா இருக்கு. அங்க போனா 16008 மாளிகைகள் இருந்துதான், ஒரே மாதிரி. அந்த 16008 மகிஷிகளுக்கும் ஒரே மாதிரி மாளிகைகளை கொடுத்திருக்கார் கிருஷ்ணர். ஆச்சரியம் தாங்கல குச்சேலருக்கு, ஆனந்தம் தாங்கல. அடாடா என்ன ஒரு ஐஸ்வர்யம், எவ்வளவு செல்வாக்கோட இருக்கான் கண்ணன் அப்படின்னு பூரிச்சு போறார். ஒரு மாளிகைக்குள்ள நுழைஞ்சாராம். அவருடைய சுக்ருதம் என்னன்னா, இந்த மாளிகை ருக்மிணி தேவியினுடைய மாளிகை. லக்ஷ்மி தேவி தான் ருக்மிணியை அவதரிச்சிருக்கா. அவளுடைய மாளிகைக்குள்ள இவர் நுழைஞ்சுட்டார். நுழைஞ்சவர் உள்ள போய் பார்த்தா ரொம்ப மிருதுவான அற்புதமான குளுமையான ஒரு மெத்தை மேல கண்ணனும் ருக்மிணியும் உட்கார்ந்திருக்காளாம். அப்சர ஸ்திரீகள் போல இருக்கக்கூடிய நான்கு ஸ்திரீகள் சாமரம் வீசின்றிருக்கா இவர் ரெண்டு பேருக்கும். இவர் வந்தார்னு தெரிஞ்சுதோ இல்லையோ கிருஷ்ணன் விழுந்தடிச்சுன்னு ஓடி போனாராம் குச்சேலரை வரவேற்க. அவரை போய் கட்டினுட்டார். அவருக்கு கூப்பிடுறார், உள்ள கூப்பிட்டார், உட்காத்தி வச்சார், கால அலம்பினார், விசாரிக்கிறார், என்ன சௌக்கியமா அப்படிங்கிறார், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறார், பூரிச்சு போறார். இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது குச்சேலருக்கு ஆனந்தம் தாங்கல, பேச்சே வரல ஆனந்தத்துல. ஆனா வேர்த்து வேர்த்து போச்சான். இவருடைய வியர்வைய பார்த்த கண்ணன் ருக்மிணிய பார்த்து, இந்த சாமரத்தை கொஞ்சம் வேகமா வீசு, இப்ப ருக்மிணி கையில சாமரம் வந்துடுத்து. அந்த பணிப்பெண்கள் கையில இருந்த சாமரம் இப்ப ருக்மிணி கையில இருக்கு. ருக்மிணி வாங்கினுட்டாளாம். வந்த அதிதிக்கு தானே சேவை செய்யணுங்கிறதுக்காக சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி அந்த சாமரத்தை கையில பிடிச்சுட்டு இருக்கா. அவளை சாமரத்தை வேகமா வீச சொன்னாராம் கண்ணன். பாரு, என்னுடைய சகாவுக்கு வேர்க்கிறது, இந்த வேர்வை களைப்பு எல்லாம் போகணும், அதனால வேகமா வீசு அப்படின்னார். இவளும் வேகமா வீசினா. வீசினாவுட்டு இவா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கா. கண்ணன் கேக்குறார், எனக்கு மன்னி ஏதாவது கொடுத்து அமிச்சிருப்பாளே, வெறும் கையோட ஒன்னு அமிச்சிருக்க மாட்டாளே, என்ன கொடுத்தா காமி அப்படிங்கிறார். இவரோ தயங்குறார், இந்த அவளை போய் இந்த ஸ்ரீயப்பதிக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு தயங்குறார். இவர் கையிலேருந்து பிடுங்காத குறைய அந்த அவல் மூட்டைய வாங்கி ஒரு கைப்பிடி அவல் எடுத்து வாயில போட்டுண்டார் கண்ணன். அடுத்த பிடிய போட்டுக்கிறதுக்குள்ள ருக்மிணி தேவி தடுத்துட்டா, அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு விட்டா. எனக்கும் வச்சு வைங்கோ அப்படின்னு வேற சொல்றாளாம். இதெல்லாம் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனந்தமா தங்கி இருந்தார் கண்ணனும் ருக்மிணியும் சேர்ந்து விருந்து கொடுத்தார்களாம் குச்சேலருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி கண்ணனுடைய படுக்கையில கூட படுத்திருந்தாராம் குச்சேலர். எப்பேற்பட்ட பாக்கியம், இத நினைச்சு பூரிச்சு போனார். அடுத்த நாள் கிளம்பிட்டார் திரும்பி. இவர் போனது யாச்சகம் கேட்க, ஏதாவது தன உதவி நிதி உதவி பண்ணணும்னு கேட்க போனார். ஆனா அவரும் கேட்கல, ஏதாவது உதவி வேணுமான்னு கண்ணனும் கேட்கலையா. இவர் திரும்பி வந்துட்டார். மனசுல நினைச்சுக்கிறார், நல்ல வேளை நான் கிருஷ்ணன் எதுவுமே கேட்கல, இல்லைன்னா எங்களுடைய புனிதமான நட்பை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும். என்ன பெருமாள் தான் காப்பாத்தினார் சின்ன புத்தி வராம அப்படின்னு மனசுல நினைச்சுண்டே திரும்பி வரார். அவருடைய தெருவுக்கு வந்து பார்த்தா அடையாளமே தெரியல. பெரிய மாளிகையா நிக்கிறது. அந்த 16008 மாளிகைகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு மாளிகையாம். அங்க பணிப்பெண்கள் இருக்கா, அப்சர ஸ்திரீகள் மாதிரி அங்க பார்த்தா மாதிரி பணிப்பெண்கள் இங்கேயும் இருக்காளாம். தங்கமும் வைரமும் நகையா ஜொலிச்சுண்டு பட்டு புடவைய உடுத்திண்டு ஒரு பெண்மணி அந்த மாளிகையிலேருந்து ஆர்த்தி தட்ட வச்சுட்டு வெளியில வந்தாளாம். பார்த்தா எங்கேயோ பார்த்தா போல இருக்கேன்னு இவர் பாக்கிறார். கிட்டக்க பார்த்தா இவருடைய மனைவி சுஷீலா. ஆஹா,
இது என்ன ஆச்சரியம், இவ எப்படி இப்படி மாறினா, நம்மளுடைய குடிசையானது எப்படி மாளிகை ஆச்சு அப்படின்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். உடனே அவருக்கு புரிஞ்சுடுத்து, கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகம் தானே இது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். இந்த கதைய ஸ்ரீ அகோபில மடத்து 44 பட்டம் ஜியர் முக்கூர் அழகிய சிங்கர் ஒரு சமயம் மும்பையில சொல்லிட்டு இருந்தார். அவர் கதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டாராம், எந்த கட்டத்துல கிருஷ்ணன் குச்சேலனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் பதில் தெரியலையாம். அதனால சுவாமி தானே பதில சாதிச்சார். எப்போ தெரியுமா கண்ணன் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிச்சார்? எப்போ அவர் ருக்மிணி தேவிய சாமரத்தை வேகமா வீச சொன்னாரோ அந்த சமயத்துலதான். ஏன்னா சாமரத்தை வேகமா வீசினதுனால என்ன போச்சு, வியர்வையும் களைப்பும் போச்சு. வியர்வை களைப்பு இதெல்லாம் அலக்ஷ்மித்வத்தை குறிக்குமா, அதாவது இந்த வறுமையாகிற தன்மையை குறிக்குமா. அந்த அலக்ஷ்மி ஒழிஞ்சுதுன்னா லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் தானே வந்து சேரும். இத ஸ்ரீ சூக்தமும் ரொம்ப பறக்க சொல்றது, அலக்ஷ்மியை நாசம் பண்ணுவாள் லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்றது. எப்படி வீசி வெளியில தள்ளிடுவாளோ அந்த மாதிரி இந்த துர்பிக்ஷம் எல்லாம் ஒழிஞ்சி போயிடுமாம் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தால். இப்படி கெட்ட விஷயங்களை பாபங்களை துர்பிக்ஷத்தை தூர விரட்டி அடிக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவிங்கிறதுனால அவளுக்கு தித்திங்கிற திருநாமம் உண்டு. இதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருப்தி ஸ்லோகம் சொல்றார். யா கண்டியேத் சா திதிருச்சதேனஹா தோஷாம்ச பாபானி சமானி தேவி நிசர்க காருண்ய வசாத்யதீயம் திதிஷ்ட தஸ்மாத் கமலாஸ்வநாம்னா. திதிங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்ச துர்பிக்ஷமெல்லாம் போகி வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தித்யை நமஹா.